கொங்கல நீங்க மாஸ்னா தென்மண்டலத்தில் தான் பாஸ் எடப்பாடியை உள்ளே விடாத ஓ பி எஸ் தேவர் தங்க கவசத்தை பொறுத்தவரை அதிமுகவில் தன்னை தவிர யாரும் தொட முடியாது என விடாப்படியாக நின்று காட்டியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் என கொண்டாடுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தேவர் குரு பூஜைக்கு அதிமுக சார்பில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வருகிறது அதிமுக பொருளாளர் என்ற முறையில் ஓ பி எஸ் ஏ வங்கியிலிருந்து தங்க கவசத்தை பெற்று தேவர் குரு பூஜை விழா கமிட்டியாரிடம் ஒப்படைத்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் இடையேயான போட்டியில் மாவட்ட ஆட்சியர்கள் வசம் தங்க ஒப்படைக்கப்பட்டது தற்போது அதிமுக பொருளாளர் என்ற முறையில் திண்டுக்கல் சீனிவாசனை வைத்து தங்க பெற முயற்சித்தார் இ ஆனாலும் அவரது முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு குடைச்சல் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்குகள் வரிசையாக தோல்வியை தழுவி வருகின்றன தென் மாவட்டங்களில் பெரும் வாக்கு வங்கியாக இருக்கும் முக்குலத்தோர் சமூகத்தவரின் ஆதரவை தன் பக்கம் திருப்ப தேவர் தங்க வங்கியிலிருந்து பெற்று அணிவிக்க முயன்றது இ பி எஸ் தரப்பு ஆனால் அந்த முயற்சியும் பலிக்காமல் போய் உள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி பசும் செல்லாமல் தவிர்த்துள்ளார் இதையே தங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக கொண்டாடுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்புன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூன்று கிலோ தங்க கவசத்தை தேவர் சிலைக்கு வழங்கி முக்குளத்தோர் சமூக மக்களின் ஆதரவை பெற்றார் ஜெயலலிதா ஒவ்வொரு ஆண்டும் தேவர் குரு பூஜையின் போது அதிமுக பொருளாளர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் தேவர் நினைவிட அறங்காவலர் காந்தி மீனாள் ஆகியோர் வங்கியில் கையெழுத்திட்டு தங்க கவசம் பெறுவதும் பின்னர் குரு பூஜை முடிந்ததும் அதை மீண்டும் வங்கியில் ஒப்படைப்பதும் வழக்கம் தற்போது அதிமுகவில் நிலவும் ஒற்றை தலைமை மோதலால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர் தங்க கவசத்தை பெற்று தேவர் சிலைக்கு அணிவிக்கப் போவது யார் என்கிற குழப்பம் ஏற்பட்டது அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக இபிஎஸ் நியமித்ததால் தங்க கவசத்துக்கு உரிமை கோரி திண்டுக்கல் சீனிவாசன் வங்கி நிர்வாகத்திடம் அளித்தார் அதே போல ஓ பி எஸ் தரப்பினரும் வங்கி நிர்வாகத்தில் மனு அளித்தனர் வங்கி நிர்வாகம் முடிவெடுக்காத நிலையில் தங்க கவசத்துக்கு உரிமை வழங்க கோரி இபிஎஸ் தரப்பில் திண்டுக்கல் சீனிவாசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அதிமுக பொருளாளர் என்ற முறையில் அனைத்து வங்கி கணக்குகளின் வரவு செலவுகளையும் பார்த்து வரும் திண்டுக்கல் சீனிவாசனிடம்தான் தங்க கவசத்தை ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர் ஒ பி எஸ் தரப்பில் அதிமுக நியமனம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இபிஎஸ் தரப்புக்கு தங்க கவசத்தை கொடுக்கக்கூடாது என வாதிடப்பட்டது தேவர் தங்க கவசம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்கப்படுமா ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடம் ஒப்படைக்கப்படுமா அல்ல அல்லது மாவட்ட ஆட்சியரிடம் வசம் ஒப்படைக்கப்படுமா என அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேவர் தங்க கவசத்தை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர்களிடம் ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டது இதையடுத்து மதுரை வங்கியிலிருந்து மதுரை ராமநாதபுரம் டிஆர்ஓக்களிடம் தங்க கவசம் வழங்கப்பட்டு அதை அவர்கள் பசும் பொன்னிற்கு கொண்டு சென்று அளித்துள்ளனர் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் செல்லவில்லை என அதிமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது சென்னை நந்தனத்தில் இருக்கும் தேவர் சிலைக்கு இபிஎஸ் மரியாதை செலுத்துவார் என அறிவிக்கப்பட்டது கட்சியில் பெரும் வாரியான ஆதரவு தன் பக்கமே இருந்தாலும் தேவர் தங்க கவசத்தை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தனது திட்டத்திலிருந்து பின்வாங்கி தேவர் குரு பூஜைக்கு பசும் பொன் செல்லும் முடிவை கைவிட்டார் தேவர் தங்க கவசத்தை ஓ பன்னீர்செல்வம் பெறாவிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு செல்லவிடாமல் தடுத்ததையே தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதிமுக பொருளாளராக இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக வங்கிக் கணக்குகளை நிர்வகிப்பதை வங்கிகள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தேவர் தங்க கவச விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் கை தாழ்ந்துள்ளது அவருக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவில் ஓ மற்றும் சசிகலா இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர்களை தான் கட்சியை விட்டு நீக்குவதால் அறிவித்தார் இதனால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இரு தரப்பினருக்கும் தேவர் தங்க கவசம் வழங்கப்படவில்லை மதுரை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்கள்தான் தங்க கவசத்தை பெற்று தேவர் குரு பூஜை முடிந்ததும் மீண்டும் வங்கியில் ஒப்படைத்தனர் அந்த வகையில் பார்த்தால் அதிமுக சார்பாக தங்க கவசம் வழங்கப்பட்டது முதல் அதிமுக பொருளாளர் என்ற முறையில் ஒ பன்னீர்செல்வம் மட்டுமே வங்கியிலிருந்து தங்க கவசத்தை பெற்று வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மற்றும் நிலவிய குழப்ப சூழ்நிலைகளில் எதிர்த்தரப்புகளால் தங்க கவசத்தை பெற முடியவில்லை அதிமுக சார்பாக தேவர் தங்க கவசம் இதுவரை ஓ கைகளில் மட்டுமே கிடைத்து வந்திருப்பதை சுட்டிக்காட்டி உற்சாகமாகிறார்கள் ஒ பி எஸ் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கி முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோருக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்து மாஜிக்கள் படையே பசும் பொண்ணில் ாலும்ி எஸ் மீறி தேவர் தங்க கவசத்தை எடப்பாடி பழனிசாமியால் தொட முடியவில்லை தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிமுகவின் முகம் எப்போதுமே ஓ தான் என்பது இன்னொரு முறை நிரூபணமாகி இருக்கிறது என கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்